Hi children, next in our mathematics we'll see unit 3 patterns. Term 1 liye patterns na enna appdin paathom. What is meant by pattern? The set of shapes or objects or things repeated again and again are called patterns. Okay va, so inga nama veetla vande tiles la potrukom adella pathina ungalku ore maadhiri irukum illaya, so andha maadhiri engengella vande patterns irukku. So and the patterns vandu eppadi create aagudhu appdinu paakalam. See patterns in geometry, able to make border strip and tiling. So tiling appdina tiles, appuram border appdina adu tiles ku vandu nama suttiyum border la vechirukom illaya. So adu adillama different different designs layume irukku illaya. Ovvoru veetla ovvoru maadhiri design la tiles la vandu make pannirupanga. See tiles na enna nu solirukanga, a tiling of a plane is a collection of subsets of the plane, that is tiles, which cover the plane without gaps or overlap. So plane abindrathu nama thara, okay va, and tharaye vandu cover pandrathukku nam enna use pannirukom, tiles use pannirukom. Adu vandu neriya tiles use pandra, oru tiles vechi nama pandradilla, ore maadhiriyana design neriya tiles use pandrom. ओके टाइलिंग अंतमारी नम्बर से वर्क टाइलिंग अब सी एग्जांपल इतमी टाइल्सा कंपा पातरपी सी ए डिज़ाइन कैन बी मेड ऑफ मोर देन वन काइंड ऑफ शेप्स डिज़ाइन दाँकन एप्डी फ्लावर्स मादरी स्टार मादरी इतमारी नम्बर बुक कुछ हेक्सागन शेप इतमी एप्डी शेप्स அதெல்ல அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் மேக் பண்றத தான் வந்து ஒரு டிசைனா ஃபார்ம் ஆகுது நமக்கு. see ஆக்டிவிட்டீஸ் இதே போலவே நம்மளோ ரிமைனிங் டேபிள்ல கம்ப்ளீட் பண்ணனும். ஓகே அதேதான் 3 ஆக்டிவிட்டீஸுமே அதே போல தான். நெக்ஸ்ட் டு மேக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் யூசிங் டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். சோ பேட்டர்ன்ஸ் மேக் பண்றதுக்கு we should use angles. what are the angles we know already? ஜீரோ ஆங்கிள் தெரியும், தென் அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், தென் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இது எல்லாமே தெரியும். சி ஃபஸ்ட் பாருங்கள், ஜீரோ ஆங்கிள் ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி, சரியா? ஸோ எதுவுமே ஆங்கிளே இல்லை, ஜஸ்ட் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும், தட் இஸ் ஜீரோ ஆங்கிள். நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், ஆல்ரெடி பார்த்துருந்தோம், 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே அக்யூட் ஆங்கிள் தான், லெஸ் தென் 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள், தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. தென் அப்டியூஸ் ஆங்கிள் மீன்ஸ் பிட்வீன் 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி, தட் இஸ் அபவ் 90 டிகிரி. தென் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், இந்த மாதிரி லைன் வந்து இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருந்ததுனாலே தட் இஸ் கால்டு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரையாங்கிள் எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஸோ வெர்டெக்ஸ் அப்படின்றது என்னது, நமக்கு கார்னர். அப்சர்வ் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஷேப்ஸ். சி இந்த ஷேப்பில் நமக்கு பாருங்கள் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆங்கிளை பாருங்கள், இது என்ன ட்ரையாங்கிள், எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால திஸ் இஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இதில் வந்து எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குது, 3 ஆங்கிள்ஸ் இருக்குது, 3 வெர்டெக்ஸ்லேயும் 3 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு நமக்கு. 3 ஆங்கிள்ஸையுமே நம்ம மெஷர் பண்ணோன்னா நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அது எவ்வளோ டிகிரிக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க, 60 டிகிரிக்கு ஈக்குவல். சி ஒரு சைடை விட்டுட்டு ரெண்டு இந்த 2 மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அக்யூட் ஆங்கிள் தான் நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுவும் அக்யூட் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி வரும்போதும் அக்யூட் ஆங்கிள் தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரிக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ 60 ப்ளஸ் 60 ப்ளஸ் 60 டோட்டலாக 180 டிகிரி, சரியா? ஸோ தட் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். இட் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் அஸ் ஃபாலோஸ். பாருங்கள் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் நமக்கு இப்படி ஆங்கிள் 3 ஆங்கிள்ஸ்க்கும் 60-60 டிவைட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னால் இப்படி சொல்லிட்டோம், அது வந்து நமக்கு
எப்படி பிரிக்குது த்ரீயாக பிரிக்கிறாங்க. ஒன்னொன்றும் எதுக்கு ஈக்குவல், 60 டிகிரிக்கு ஈக்குவல். ஸோ 60 + 60 + 60 180 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்டிங் த ஆங்கிள் ஆஃப் எ ரெகுலர் ஹெக்ஸகான் யூஸிங் த ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் எவ்வளோ டிகிரிக்கு ஈக்குவல், 60 டிகிரிக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தோம். அதே போல் ஹெக்ஸகான் ஷேப், இதுதான் என்னது ஹெக்ஸகான் ஷேப், இதுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது, 6 சைட்ஸ் இருக்கும், 1, 2, 3, 4, 5 and 6. ஸோ டோட்டலி 6 சைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட், ஹெக்ஸகான். சரியா, இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இந்த ஹெக்ஸகானுக்கு எப்படி ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ ஜாயின் பண்ணி சென்டரில் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு ட்ரையாங்கிள், நீங்கள் வந்து எல்லா ஒரு 5 சைட்ஸை மறைச்சிட்டு ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்களேன், ஒரு ஈக்குவலேட் ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு தெரியும். அதே போலவே தான் எல்லா சைட்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தான் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போது ஒரு ட்ரையாங்கிள் வந்து 60 டிகிரி இல்லையா. ஸோ டோட்டலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் இங்கே ஒரு 60 டிகிரி, இங்கே ஒரு 60, 3, 4, 5 and 6. ஸோ டோட்டலாக 60 டிகிரின்னு 6 டைம்ஸ் இருக்கா. ஸோ 60 + 60 + 60 + 60 + 60 = 360 டிகிரி. டோட்டலாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 360 டிகிரி. ஸோ ஃபுல்லாக நம்ம என்ன சொன்னோம், இது வந்து 180 டிகிரின்னு சொன்னோம். அதுவே அது இன்னொரு ஹாஃப் ஒரு 180 டிகிரி, 180 + 180 = 60 டிகிரி நம்ம அப்படியும் போடலாம். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ த ஆங்கிள் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ சர்க்கிளுடைய ஆங்கிள்னும் சொல்லலாம், ஏன்னா வந்து சென்டரில் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. அதனால் ஆங்கிள் அட் ஈச் வெர்டெக்ஸ் ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸகான் இஸ் 120 டிகிரி. ஸோ ஒவ்வொரு வெர்டெக்ஸுமே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 120 டிகிரி. பிகாஸ் இதில் பாருங்கள் ஹெக்ஸகான் அப்படின்னா நமக்கு வந்து இது இங்கே பிரிஞ்சிருது, இது ஒரு 60 டிகிரி, இது ஒரு 60 டிகிரி இல்லையா. ஸோ டோட்டலாக இது ஒரு வெர்டெக்ஸா, ஸோ இது முழுசாக நம்ம சொல்லணும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 120 டிகிரி இருக்குது. சரி, அதே போல் தான் எல்லா சைட்ஸுமே. அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சென்டரில் போயிடுது. ஸோ இங்கே ஒரு 60 டிகிரி, இங்கே ஒரு 60 டிகிரி, டோட்டலாக 120 டிகிரி ஒவ்வொரு வெர்டெக்ஸும் ஹெக்ஸகானுக்கு. ஹெக்ஸகானுக்கு வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது எது எது, அந்த கார்னர்ஸ் இதெல்லாம் தான் ஹெக்ஸகானுடைய கார்னர். சரியா, ஸோ டோட்டலாக ஒவ்வொரு சைடுக்கும் எவ்வளோ இருக்குமா, 120 டிகிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கொயருக்கு ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. சர்க்கிளுக்கு எப்படி சென்டரில் வந்து ஃபுல்லாக 360 சொன்னமோ அதே போல் தான் ஸ்கொயருக்கும் சென்டரில் 360. ஓகே, அப்போது இந்த 360-ஐ 4-ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஸ்கொயர் எப்படி இருக்கும், ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு இந்த ஆங்கிள் இது ஃபுல்லாக 360, அப்போ 360 இங்கே ஒரு 4 ஆங்கிளும் சேர்ந்து 360னா அப்போ 1 எவ்வளோ இருக்கும், இது 4 டிவைட் பண்ணால் சரியாக போயிடும். அப்போது இது எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி. நமக்கே தெரியும் இந்த மாதிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா 90 டிகிரி அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ 90 டிகிரி ஒவ்வொரு சைடுக்கும் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, 90 டிகிரி. த ஷேப் ஃபார்ம்ட் அட் த சென்டர் இஸ் எ சர்க்கிள். The angle of a circle is 360 degree. நம்ம முன்னையே பார்த்துருந்தோம் சென்டரில் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து சர்க்கிளோடைய ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது எவ்வளோ, 360 டிகிரி. இப்போ ஸ்கொயருக்கு எவ்வளோ, 360-ஐ 4-ஆக டிவைட் பண்ணும்போது 90. ஸோ ஒவ்வொரு சைடும் ஸ்கொயருக்கு எவ்வளோ டிகிரி இருக்கும், 90 டிகிரி இருக்கும். ஓகேவா, சி ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் கிவன் ஷேப்ஸ் யூஸிங் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கெல்லாம் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, சென்டரா, அதாவது இந்த மாதிரி பிரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அக்யூட் ஆங்கிள், இதுவும் அக்யூட் ஆங்கிள், இதுவும் அக்யூட் ஆங்கிள்.
So 60 degree irukum. Center of the idu vandu 360 degree irukum. So idu vandu parallelogram abindradanal sorry trapezium abindradanal over side over angle dhaan irukum. Seriya nama idha note la potukalam. Idu vandu like square square polave dhaan. Okay. இப்போ ரெக்டாங்கிள்க்கும் அதே போல் சர்க்கிளோட ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்ம போடணும். வில் ரைட் ஆல் தீஸ் இன் சப்ஜெக்ட் நோட். ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தட். ஓகே. நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் ஆங்கிள்ஸ் ஜெயிண்ட் வீல். லுக் அட் த ரொட்டேஷன் ஆஃப் த ஜெயிண்ட் வீல். எவ்ரி கம்பார்ட்மெண்ட் மூவ்ஸ் டு த position and comes back to the original position. எல்லாமே அப்படி தான். வீல் ஜெயிண்ட் வீல்னு மட்டும் கிடையாது. வீல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது என்னாகும், ஒரு பாயிண்ட்லேருந்து அது மூவ் ஆகும், திருப்பியும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். அதே போல் தான் இங்கே ஜெயிண்ட் வீல் கொடுத்துருக்காங்க. சேம் லைக் தட் கிளாக். டெய்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா கிளாக், அதுவும் அதே மாதிரி தான். எ கிளாக் ஷோஸ் டைம் பை த ரொட்டேஷன் ஆஃப் மினிட்ஸ் ஹேண்ட் அண்ட் அவர் ஹேண்ட். ஸோ அவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் தான் என்ன ஆகிட்டுருக்கு, அந்த கிளாக்கை சுற்றி ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. த மினிட் ஹேண்ட் அண்ட் அவர் ஹேண்ட் ஆஃப் த கிளாக் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆங்கிள். ஸோ அது ரெண்டும் நமக்கு என்னது, ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. சரி இங்கே பாருங்கள், 3:00 டைம் காமிச்சிருக்கு. இது என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது, ரைட் ஆங்கிள். இங்கே 6:00 காமிக்குது, இது என்ன ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதே போல் அக்யூட் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரே பாயிண்ட்லேருந்து அந்த இடத்துல ஆங்கிள் எதுவும் ஃபார்ம் ஆகலை இல்லையா, ஸோ தட் இஸ் 0 ஆங்கிள். 7:00 வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. யூ கேன் நோட் தட் ஃப்ரம் 12:00 to 12:00 அவர் ஹேண்ட் ஆஃப் த கிளாக் ஹஸ் கம்ப்ளீட்டட் 1 ரொட்டேஷன். ஸோ 12:00 ஸ்டார்ட் ஆகிட்டு திருப்பியும் 12:00 வரும்போது 1 ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகுது. அது எவ்வளோ நேரம் ஆகுது, நைட்டு 12:00 ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 12:00 ஆகிடுது 1 ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. இட் ஹேஸ் கம்ப்ளீட்டட் 360 degree ஒன்ஸ். ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக 1 ரொட்டேஷன்னா 360 degree. வைல் த மினிட் ஹேண்ட் ஹேஸ் கம்ப்ளீட்டட் 12 ரொட்டேஷன்ஸ். That is, it has completed 360 12 times. So, minutes and பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மினிட் அதாவது 12 times வந்து அது ரொட்டேட் ஆகுது. ஸோ 12 times வந்து 360 degree கம்ப்ளீட் ஆகுது. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், 3:2 mention the time in the clock when the angle is 180 degree. அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் அவர் ஹேண்டு ட்ரா பண்ணணும், அவர் ஹேண்டு அண்ட் மினிட் ஹேண்டு ட்ரா பண்ணணும். அடுத்ததில் 90 degree ட்ரா பண்ணணும். தேர்ட் ஒன் 60 degree ட்ரா பண்ணணும். ஸோ அது என்ன டைமாக இருந்தாலும் சரி ஒரே டைம் தான் நோட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஓகேவா? 3:00 போடலாம், 9:00 போடலாம். ஸோ அந்த மாதிரி தட் இஸ் யுவர் விஷ். ஆனால் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற டைம் வந்து அக்யூட் ஆங்கிள் அப் அந்த டிகிரியை ஃபார்ம் பண்ண 60 degreenா அது எப்படி இருக்கும், அக்யூட் ஆங்கிளில் இருக்கும். அக்யூட் ஆங்கிள்னால் எப்படி இருக்கும், மேலே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்து போடணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஆங்கிள் மேட் பை த ஹேண்ட் ஆஃப் த கிளாக் அட் த கிவன் டைம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாக்கை ட்ரா பண்ணிக்கணும், டைமை ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இதில் 11:00 அப்படின்னா அவர் ஹேண்ட் எங்கே இருக்கும், 11:00 இருக்கும். மினிட் ஹேண்ட் எங்கே இருக்கும், 12:00 இருக்கும். இது என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது என்ன டிகிரியாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. டிகிரின்னு கேட்கல, ஆங்கிள் தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள். அதே போல் 9:00 ட்ரா பண்ணுறீங்க, அது என்ன ஆங்கிள்னு எழுதுறீங்க. ஓகே. மேபி 60 degree இருக்கலாம், 40 degree இருக்கலாம். ஓகேவா? ஸோ 6:10 என்ன டைம், அது என்ன ஆங்கிள், அக்யூட் ஆங்கிளா அப்டியூஸ் ஆங்கிளா, அந்த மாதிரி எழுதணும். சரியா? அடுத்து
able to find patterns in a collection of words. So words லயுமே நமக்கு என்ன ஆகுது patterns நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் சரியா பாருங்க observe the following words few cop cut நல்லா observe பண்ணுங்க few cop cut அடுத்து new hop cut இதுலயும் first word எப்படி முடியுது இது வந்து ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் அடுத்ததுலயும் இங்க பாருங்க ew ல முடியுது op hop hut சோ அடுத்து இது ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் அடுத்து new shop put ew op ut இதுல முடியுது சோ இது ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இது ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இதுவும் செட் ஆஃப் வேர்ட்ஸ் பட் இதுல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு நமக்கு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு the last two letters of the words follow the patterns and the two letters last two letters namak enna form pannudhu patterns ah form pannudhu arrange the given words in the form of patterns so nama enna pananum idha arrange pananum parunga first depth inge depth called அப்புறம் மைஸ் இது வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும் அது ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒன் டெப்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ கால்டு ரெண்டாவது வேர்டு எழுதுகிறோம் அப்படின்னா மைஸ் வந்து தேர்ட் வேர்டாக எழுதிக்கிறோம் ஓகேவா பிரெட்த் வந்து ஃபோர்த் வேர்டாக எழுதிக்கிறோம் அகெயின் திரும்ப இப்போ என்ன எழுதணும் சாரி பிரெட் எழுதிட்டோமா அடுத்தது இடியில் வாக்டு அடுத்தது ரைஸ் அடுத்து வித் அடுத்து பிளேடு தென் ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு லென்த் நெக்ஸ்ட்டு புல்டு நெக்ஸ்ட்டு வாய்ஸ் ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் வந்து எண்ட் ஆகிறது வந்து நமக்கு எப்படி இருக்கணும் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகணும் ட்ரை பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஃபார்ம் த வேர்ட்ஸ் எண்டிங் வித் இன் அண்ட் எயில் டு மேக் அ பேட்டர்ன் ஃபஸ்ட்டில் இன்னில் முடிகிற வேர்ட்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும் வின் அடுத்து வின் தென் பின் டின் டிஐஎன் டின் அதே போல் நீங்கள் இந்த ஃபோர் வேர்ட்ஸை எழுதி கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்து ரைட் டவுன் த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் பை எண்டிங் வித் இஎன்டி அண்ட் ஹெச்டி அவங்களே பாருங்கள் வெண்ட் சென்ட் அடுத்து பிஇஎன்டி பெண்ட் ஆர்இஎன்டி ரெண்ட் டிஇஎன்டி டென்ட் ஓகேவா அடுத்து ஹெச்டியில் முடிகிற வேர்ட்ஸ் நைட் லைட் அப்புறம் ஆர்ஐஜிஹெச்டி ரைட் BRIGHT bright MIGHT might ஓகேவா EIGHT 8 அப்படி கூட நம்ம எழுதலாம் பட் E word E இங்கே கொடுக்கல நெக்ஸ்ட் fill in the blanks இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இதை நீங்களே கண்டுபிடிச்சி எழுதுங்க சரியா ஓகே தட்ஸ் ஆல்